சென்னையில் இயக்கப்படும் பேருந்துகளை பரிசோதித்து இயக்க வேண்டும் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து பேருந்துகளை முழுமையாக பரிசோதித்த பின்பே இயக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. குறிப்பாக நேற்றைய தினம் திருவேற்காட்டில் பேருந்து விவகாரம் என்பது தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகள் பேசக்கூடிய விவகாரமாக மாறியது. இந்த நிலையில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்திட முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தை அடுத்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகளையே அனைத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின்னே இயக்க வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு என்பதனை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் இருக்க கூடிய அனைத்து பணிமனைகளிலும் இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு முன்பாகவே அனைத்து பாகங்களையும் இருக்கை இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்னரே பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக மிகவும் மோசமாக சென்னையில் இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளில் தினசரி 2500 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் 800 மேற்பட்ட பேருந்துகள் அனைத்து வழித்தடங்களிலும் தரமற்ற முறையில் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் அவர்களை சரி செய்யக்கூடிய வகையில் அனைத்து பணிமனைகளிலும் இயங்கக்கூடிய மிகவும் மோசமான பேருந்துகளை இயக்கிட நிறுத்துவதாகவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் இயக்கப்படக்கூடிய 3000 மேற்பட்ட பேருந்துகளில் மேற்கூரை மற்றும் உறுதி பாகங்களை சரியாக பரிசோதித்து இயக்க வேண்டும் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறோம். குறிப்பிடத்தக்கது அரசி. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.